Hey guys, இது பைத்தோன்ல 9th series. So, இன்னைக்கு வீடியோல data types, technically called data structure. So, data structure in Python. Python ல data structureனா என்ன, எத்தனை types இருக்கு, அது எப்படிலாம் work ஆகும், இது எல்லாமே பார்க்க போறோம். So, இதுக்கு நம்ம ரொம்ப டீப்பா போகணும் அவசியம் கிடையாது. So, நம்ம ஓவர்வியூவா just understand பண்ணிக்கிட்டா மட்டுமே போதும், இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். So, இந்த வியூ வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாலாம் பார்க்காது, ஸோ ஷார்ட்டாக தான் இருக்கும். அண்ட் திஸ் இஸ் மிமஹல். Welcome to my channel, Modern Keylogger. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு பைச்சா மூப்பம் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி போட சீரீஸ் ஃபர்ஸ்ட் டூ எயிட் சீரீஸ் வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். அது பார்க்காம அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியவே புரியாது. ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். ஓகே, இது வந்துட்டு பார்த்திங்கன்னா பிகினிங் டாட் பைண்ட், நான் தனியாக ஒரு பைத்தான் ஃபைல் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து நான் உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மாக கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் நம்ம ஃபர்ஸ்ட் சீரீஸ்லேருந்து லாஸ்ட் சீரீஸ் வரைக்கும் என்ன பார்க்குறோமோ அது எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் அப்பப்போ பார்த்து உங்களுக்கு மறந்துருச்சுன்னா அதை நீங்கள் அப்போதைக்கு ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இதில் வந்துட்டு நம்ம லிஸ்ட், டியூபிள்ஸ், செட்ஸ் அப்படின்னு என்ன பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம லிஸ்ட்னு பார்த்துருவோம். ஸோ லிஸ்ட்னா ஸ்டோரிங் எ பஞ்ச் ஆஃப் எனி திங் இன் சைட் இன் ஆர்டர். ஓகேவா, ஒரு ஆர்டரில் எல்லாத்தையுமே ஸ்டோரி பண்ணி வச்சுக்கோம். இதுக்கு வந்துட்டு நம்ம ப்ராக்கெட், இந்த ப்ராக்கெட் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ வந்துட்டு ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் ப்ராக்கெட் வரும். ஸோ அந்த ப்ராக்கெட் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் இதுக்கு வந்துட்டு எக்ஸாம்பிள் வந்துட்டு நான் எம் இஸ் ஈக்வல்னு சொல்லிட்டு அதுக்குள்ள ஒரு இன்டிஜர், ஒரு ஸ்ட்ரிங்கு, ஒரு ஃப்ளோட் அண்ட் பூலியன் கொடுத்துட்டு நான் ப்ரிண்ட் பண்ணுறேன். ப்ரிண்ட் இப்போ வந்து நான் ரன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டில் தான் ரன் ஆகும், ஏன்னா நான் வந்துட்டு பிகினிங் டாட் பைல வந்துட்டு ஃபர்ஸ்ட் சீரீஸ்லேருந்து லாஸ்ட் சீரீஸ் வரைக்கும் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், நான் வந்துட்டு அந்த ப்ரிண்ட் பண்ணியிருந்தேன் ரைட், அந்த லிஸ்ட்டை. ஸோ பார்த்தீங்கன்னா இன்டீஜர், ஸ்ட்ரிங்கு, ஃப்ளோட் அண்ட் பூலியன் இது எல்லாமே ப்ரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா லிஸ்ட். ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்துட்டு டியூபிள்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அந்த டியூபிள்ஸ் வந்து இப்போ பார்த்துருவோம். ஓகே, ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து டியூபிள்ஸ். டியூபிள்ஸ் வந்துட்டு சிமிலர் டு லிஸ்ட்டு மாதிரி தான், பட் வந்துட்டு இது என்ன பண்ணணும்னா எதனா தனித்தனியாக எடுத்து நம்மளுக்கு அவுட்புட் காமிக்கும். ஸோ இதுக்கு யூஸ் பண்ணுற ப்ராக்கெட் வந்து இந்த டைப் தான். ஸோ ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் ப்ராக்கெட்ஸ் இருக்குது. ஸோ அதை வச்சு தான் இது வந்துட்டு லிஸ்ட்டாக டியூப்லான்னு வந்து பைத்தான் வந்து கன்சிடர் பண்ணிக்கும். ஓகே, இப்போ நான் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கார்டோட இன்ஃபோ கொடுக்குறேன். இதில் ஒரு கார்டுன்னு என்ன இருக்கும், அதில் வந்துட்டு நம்பர் இருக்கும், நேம் இருக்கும், எக்ஸ்பயர் டேட் இருக்கும், அண்ட் வந்துட்டு சிவிவி நம்பர் இருக்கும். ஓகேவா, இது எல்லாமே நான் அந்த இடத்துல கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு வந்துட்டு அந்த கார்டு நம்பருன்றதுக்கு ஒரு வேரியபிள் கொடுத்துக்கிறேன்னா நீங்கள் வந்துட்டு டேரெக்டாகவும் கொடுத்துக்கலாம், பட் நான் வந்துட்டு இங்கே கார்டு இன்ஃபோ இஸ் ஈக்குவல் டு கார்டு நம்பர் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ தட் வந்துட்டு அந்த கார்டு நம்பர்ன்றது தான் கார்டு இன்ஃபோ. ஓகேவா, இப்போ நான் இந்த இடத்துல ப்ரிண்ட்னு கொடுத்துட்டு கார்டு இன்ஃபோன்னு கொடுத்துட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே ஜீரோ அப்படின்னு கொடுத்தேன்னா, ஸோ அவங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ரைட், பைத்தானில் வந்துட்டு ஜீரோலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு கார்டோட நம்பர் வந்துட்டு ஜீரோ பார்த்திங்கன்னா அதான் ஃபஸ்ட்டு ப்ரிண்ட்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த நேம் வந்துட்டு ஒன், ஓகே, அந்த எக்ஸ்பயர் டேட் வந்துட்டு டூ, அண்ட் சிவிவி நம்பர் வந்துட்டு த்ரீ. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா டியூபிள்ஸ். ஸோ தனித்தனியாக ஒரு திங்க நம்மளுக்கு அவுட்புட்டாக காமிக்கிறதே பேர் தான் டியூபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் வந்து லிஸ்ட்டு மாதிரியே தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா செட்ஸு, செட்ஸும் வந்துட்டு லிஸ்ட்டு மாதிரியே தான். ஸோ நெக்ஸ்ட் நம்ம அதை பார்ப்போம். ஓகே, பார்த்திங்கன்னா கரெக்டாக ப்ரிண்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம செட்ஸை பற்றி பார்ப்போம். ஓகே, செட்ஸுன்னு பார்த்திங்கன்னா இதுவும் சிமிலர் டு லிஸ்ட்டு தான், பட் இது என்ன பண்ணுன்னா டூப்ளிகேட்ஸாக அலோவ் பண்ணாது. ஸோ டூப்ளிகேஷன் என்ன பார்த்திங்கன்னா ஒரு திங்கே டூ டைம்ஸ் ஆர் த்ரீ டைம்ஸ் ரிப்பீட்டடாக வந்துச்சுன்னா அதை வந்துட்டு அலோவ் பண்ணாது. உங்களுக்கு அது ஒரு வேல்யூ ஒன் டைம் தான் வரணும். எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் எந்த நேம் கொடுத்தாலுமே அந்த ஒரு நேம் வந்துட்டு ஒன் டைம் தான் அதில் வரணும் செட்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ நீங்களே பாருங்கள், நான் வந்துட்டு ஆப்பிள் ஆரஞ்சு அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, உங்களோட இஷ்டம் தான், நீங்கள் எதனால் கொடுத்துக்கலாம், பட் இது வந்து என்ன பண்ணுன்னா டூப்ளிகேட்ஸாக அலோவ் பண்ணாது. இப்போ வந்துட்டு ஒரு விஷயம் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆச்சுன்னா அது அலோவ் பண்ணாது. ஸோ அது ஒன் டைம் தான் ப்ரிண்ட் பண்ணும், டூ டைம்ஸ்லாம் ப்ரிண்ட் பண்ணாது. ஸோ அது குழப்பதுன்றதுனால நான் மேலே இங்கேயும் கமெண்ட் ஆக்கிடுறேன் ஃபர்ஸ்ட்லேருந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும். ஓகே, ஓகே, இப்போ நான் கமெண்ட் ஆக்கியாச்சு. இப்போ நான் அதை ரன் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ரன் பண்ணிடலாம். ஓகே, இப்போ பாருங்கள்,
என்ன பண்ணியிருக்கலாம், ஆப்பிள் ஆரஞ்சு ஒன்று டைப் பண்ணியிருக்கு, ஓகேவா, ஐ மீன் பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஏ டாட் ஆட் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு நான் மேங்கோ அப்படின்னு டைப் பண்ணுறேன். இது ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக தான், நீங்கள் என்னென்ன டைப் பண்ணிக்கலாம் அது உங்களோட இஷ்டம் தான். நான் வந்துட்டு இங்கே மேங்கோ அப்படின்னு டைப் பண்ணுறேன், மேங்கோ, ஓகே, மேங்கோன்னு டைப் பண்ணிட்டேன். இப்போ நான் சாரி இப்போ நான் ரன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா மேங்கோ ஆப்பிள் ஆரஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு மேங்கோ வந்துட்டு ஆட் ஆகிடுச்சு. இப்போ நான் இந்த இடத்துல நான் 4 அப்படின்ட்டு கொடுத்தாலும் 4 வந்துட்டு ஆட் ஆகும். பாருங்கள் நான் ரன் பண்ணியே காமிச்சிட்றேன், பார்த்தீங்கன்னா 4 ஆட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு மேலே ஆப்பிள் இருக்குது ரைட், ஸோ கீழே வந்துட்டு நான் ஆடுன்னு கொடுத்துட்டு ஆப்பிள் அப்படின்னு கொடுத்தேன்னா அது வந்துட்டு 1 டைம் தான் பிரிண்ட் ஆகும், 2 டைம்ஸ் பிரிண்ட் ஆகாது. பண்ணிங்களே பாருங்கள், ஓகே பாருங்கள் ஆப்பிள் ஆரஞ்சு தான் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இன்னொரு ஆப்பிள் பிரிண்ட் ஆகலை. இப்போ நான் அந்த ஆப்பிள்லேருந்து எல்ல தூக்கிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஏபிபிஇ அது மட்டும் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த ஆப்பிள் வந்துட்டு 2 டைம்ஸ் போட்டோம்னா எனக்கு பிரிண்ட் ஆகலை, ஆப்பிள் ஆரஞ்சு தான் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் செட்ஸு, டூப்ளிகேட்ஸை அலோவ் பண்ணாது. ஓகே இதுதான் பார்த்தீங்கன்னா டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ இன்னும் இருக்குது, பட் இந்த வீடியோவில் இந்த 3 பார்த்தோம். அடுத்த வீடியோவில் வந்துட்டு ஸ்ட்ரிங்ஸு, ஸ்லைஸ் அண்ட் ஸ்ப்ளிட் அண்ட் ஜாயின் இதை பற்றி பார்ப்போம். ஓகே இந்த வீடியோவில் தான், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிங்ஸ் பற்றி என்னென்னு பார்ப்போம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. அண்ட் இஃப் யூ லைக் திஸ் வீடியோ சப்ஸ்கிரைப் மை சேனல். சி யூ ஆன் மை நெக்ஸ்ட் வீடியோ.